வணக்கம். 4 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தேர்தல் பரப்புரையில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு வந்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி. நெல்லையில் சற்று நேரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பு. பாஜக ஆட்சி முடிவிற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாஜக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக 55 விழுக்காட்டினர் கருத்து தெரிவித்த ஆய்வு முடிவை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல பிரதமர் நரேந்திர மோடிக்கு உரிமை உண்டு. பிரதமர் மோடி குறித்த முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு கிருஷ்ணகிரி பரப்புரையில் நிர்மலா சீதாராமன் பதிலடி. இந்துக்களின் பண்டிகை நாளில் ராகுல்காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாமிசம் உண்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். பெரும்பாலான இந்தியர்களின் உணர்வுகளை மதிப்பதில்லை என்றும் ஜம்மு காஷ்மீரில் பரப்புரையின் போது குற்றச்சாட்டு. கோவை தொகுதிக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டார் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை. 500 நாட்களில் 100 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதி. உதகையில் பாஜக வேட்பாளர் எல் முருகனின் வாகனத்தை சோதனை செய்த தேர்தல் பறக்கும் படையினர். பரிசு பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என ஆய்வு. கோவைக்கு வெளிமாநிலத்தவரை அழைத்து வந்து கலவரத்தை தூண்ட பாஜக சதி என திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் குற்றச்சாட்டு. ஆவாரம்பாளையத்தில் நடந்த தாக்குதல் தொடர்பாக அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கோவை ஆவாரம்பாளையத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பரப்புரை செய்ததாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. பரப்புரையின் போது வன்முறையில் ஈடுபட்டதாக பாஜகவினர் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த பிள்ளமேடு போலீசார். பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என தேர்தல் விதிமுறைகளில் இல்லை. தன்மீதான புகார் குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். திருப்பூர் ஆத்துப்பாளையம் பகுதியில் GST குறித்து கேள்வி எழுப்பிய பெண்ணை பாஜகவினர் தாக்கியதாக புகார். தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு. திண்டுக்கல்லில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள். வருமான வரித்துறை அதிகாரிகளும் நேரில் ஆய்வு. நாற்பது தொகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய நியூஸ் 18 என் வாக்கு எண் உரிமை பயணம் நிறைவு. 530,000 மாணவர்களிடம் பெற்ற கையெழுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் சமர்ப்பிப்பு. அரசியலில் மாற்றத்தை மாணவர்களால் தான் கொண்டு வர முடியும். நியூஸ் 18 என் வாக்கு என் உரிமை நிறைவு விழாவில் நடிகர் விஷால் பேச்சு. 19th அப்புறம் வந்து நீங்க எடுக்கிற முடிவு தான் இந்த சமுதாயம் எப்படி மாறப்போகுதுன்றது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுபிடிப்பு தொடர்பாக கொல்கத்தாவில் 2 கைது. குண்டு வைத்தவரும் அதற்கு உடந்தையாக இருந்தவரும் பிடிபட்டுள்ளதாக NIA தகவல். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பதுங்கியுள்ள சிறுத்தையை தேடும் வனத்துறை. மயிலாடுதுறையில் இருந்து இடம்பெயர்ந்ததா அல்லது வேறு சிறுத்தையா என ஆய்வு. சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் அரியலூரில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை.
ஆட்சியர் ஆனிமேரி உத்தரவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது சித்திரை திருவிழா. வரும் 23 தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். தமிழ்நாட்டில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நாளை முதல் வேலை நிறுத்தம். சீனாவிலிருந்து கொண்டுவரப்படும் லைட்டர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை. 54,000 ரூபாயை கடந்தது தங்கம் விலை. ஒரே நாளில் 640 ரூபாய் அதிகரித்து 54,440 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை வரைக்கும் தனி விமானத்தில் வந்த ராகுல்காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மார்க்கமாக தற்போது நெல்லை வந்தடைந்திருக்கிறார். தொடர்பாக ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தொடர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது ராகுல்காந்தி நெல்லைக்கு வந்தடைந்திருக்கிறார். விவரங்களை நிகழ்ச்சியில் சிறப்பு செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரம் என்ன? நிச்சயமாக தேவா, திருநெல்வேலி பெல் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக திருவனந்தபுரம் வருவதாக இருந்தது. திருவனந்தபுரத்துல அங்க இருக்கக்கூடிய சீதோஷண சூழல் அப்படிங்கறது ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற நிலையில மதுரை வந்தடைஞ்சிருக்கிறார். மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே தற்போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜான்ஸ்பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் வந்து இறங்கி இருக்கிறார். அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிரச்சார மேடைக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி விஜயவசன், திருநெல்வேலி ராபர்ட் புரூஸ், அதோட விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர், சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் நான்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள், அதோடு மட்டுமல்லாம தூத்துக்குடி உள்ளிட்ட தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இவருடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட 8 வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வருகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. சுமார் 5,000 மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தரை மட்டுமல்லாது முன்னாள் தலைவர்கள் கே எஸ் அழகிரி, அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் துவங்க இருக்கிறது. திருநெல்வேலி கூட்டத்தை முடித்துக் கொண்டு அவர் கோயம்புத்தூர்ல தமிழக முதலமைச்சரோடு நடைபெறக்கூடிய கூட்டத்திலையும் கலந்து கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. அங்கே வரவேற்பதற்காக அந்த இறங்கதளத்திற்கு வெளியே அவரை வரவேற்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். வேண்டு வாத்தியம் முழங்க வரவேற்பு அப்படிங்கிறது அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலமாக வரக்கூடிய மக்களை கையசை இருவரும் மக்களிடம் கையசைத்தபடி இங்கே இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. தேவம், தகவலுக்கு நன்றி சிவமணி.